பாரதி இந்த இன்றையோட சவுந்தரியா வெண்பாக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி ஏமா அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க அதுல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்ல எப்படி பாரதி அதுல இருந்து வெளியில வர முடியும் கண்ண மூணாவே அந்த சமம் தான் எனக்கு இப்போ நான் வெண்பா போட்ட பிச்சடா வெண்பா இடத்துல யாராவது இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பாங்கன்னே தெரியலன்னு சௌந்தரியா ஃபீல் பண்ணி பேசுறாங்க அதுக்கு பாரதி ஆமாமா யாருமே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க வெண்பா தான் இப்படி பண்ணாலான்னு நினைச்சு கூட பாக்க முடியலன்னு பாரதி சொல்ல ஒன்னே சௌந்தரியா இப்போ அவ எனக்கு சாப்பா சாமி மாதிரி தெரியறா நம்ம மொத்த குடும்பமே அவளுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கண்ணமா பாரதிக்கு மெசேஜ் பண்றாங்க இத பார்த்த பாரதி ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பவும் மெசேஜ் பண்றாரு இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அண்ட் பாரதி கால் பண்ணட்டுமானு கேட்டுட்டு கால் பண்ணி பேசுறாரு அண்ட் கண்ணம்மா கிட்ட பாரதி ஒரு பாட்டு பாட சொல்றாரு அப்போ கண்ணம்மா எவனோ ஒருவன் வாசிக்கிறான்ற பாட்டை பாடுறாங்க இத கேட்ட பாரதியும் செம் ஹாப்பி ஆயிராரு அண்ட் நைட்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க காலையில கண்ணமோட அப்பா சாந்தியோட கல்யாண வேலையை இன்னிலிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கான்னு சொல்றாரு வீட்டுல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க கிளம்பும் போது கணமா அப்பா இடிச்சுக்கிறாரு அபச குணமா இருக்கேன்னு பாக்கியா சொல்றாங்க அப்படிலாம் இல்ல நான் வரேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன் நான் போயிட்டு வரேன்னு கண்ணம் அப்பா சொல்லிட்டு கிளம்புறாரு சௌந்தர்யாவும் பாரதியும் வெண்பா பார்க்க வராங்க சௌந்தர்யாவை பார்த்ததோ வெண்பா எப்படி இருக்கீங்க அத்தன்னு கேக்குறாங்க என்னையும் காப்பாத்தின வெண்பா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அழறாங்க உடனே வெண்பா உங்களையும் அப்பாவையும் காப்பாத்தின மன நிம்மதியே விட இந்த காயம் ஒரு விஷயமே இல்ல அத்தனை சொல்றாங்க உடனே சௌந்தர்யா இவ்ளோ பெருந்தன்மையா பேசுறிய வெண்பா இந்த உயிரி நீ போட்ட பிச்சமா இன்னும் எத்தனை ஜென்ம நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கமான சொல்ல அதுக்கு வெண்பா பாருங்கம்மா அத்தை எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க உடனே பாரதியோ நீதா சாமி மாதிரி வந்து அம்மாவை உயிரோட காப்பாத்திருக்க அதுக்கு ஒரு தடவை இல்ல கோடி தடவை நன்றி சொல்லாலும் பத்தாதுன்னு சொல்றாரு இதோட இன்று எபிசோட் முடியுது